ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரஷ்மிஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லைம் ரிவ்யூ தான். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் கிவ் அவே போடுங்க, கிவ் அவே பற்றி பேசுங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால நம்ம இந்த வீடியோவில் கிவ் அவே பற்றி பேச போகணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்லைம், ஒரு மட்டு, ஒரு ஃபோம் கிளே எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, வாங்க இப்போது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஜெல்லி ஸ்லைம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைம் வந்து பம்ப்கின் பாக்ஸில் தான் இருக்குது. இப்போ இதை நம்ம கையில் கொட்டி பார்க்கலாம். இப்போ அதை கொட்டுறேன் பாருங்கள். அது அழகாக விழுகுது. அது விழுகும்போது அழகாக இருக்குது. நீங்கள் கூட பாருங்கள், அப்படியே வாட்டர் எஃபெக்டில் இருக்கு அந்த ஸ்லைமு. அந்த மாதிரி வாட்டர் கலர்லேயே இருக்குது. ஸோ அதை வந்து நான் கை கை மாற்றி மாற்றி பண்ணுறேன். இப்போ அதை கீழே போட்டேன். அதை இழுத்து இழுத்து நான் பார்க்குறேன். இப்போ வந்து அது செம்மையாக வாட்டர் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம கையில் நிற்கிற வாட்டர்ன்னு சொல்லலாம். அதை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஜெல்லி ஸ்லைமு. ஜெல்லி ஸ்லைம் யார் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கமெண்டில் சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஜெல்லி ஸ்லைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா. யார் யாருக்கு ஜெல்லி ஸ்லைம் பிடிக்கும்னோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஜெல்லி ஸ்லைம் செம்மையாக இருக்குது, செம்மையாக கிளிஸ்டர். அது வந்து கிளிட்டர் ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே இருந்தது. இப்போ தான் நான் அதை ஓப்பன் பண்ணேன். இது அன்பாக்சிங் வீடியோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அழகாக இருந்தது. இப்போ வந்து அதை பாட்டிலில் வச்சிடறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைம் பார்க்கணும்ல, அதுக்காக அதை மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ பாருங்களேன், அது தண்ணி எஃபெக்ட்லேயே இருக்குது. அழகாக இருக்குல்ல இந்த ஸ்லைமு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்தீங்கன்னா அழகாக இருந்து, இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு க்ரீன் கலர் ஸ்லைம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைமை எடுத்துக்கலாம் நம்ம வெளியே. இதுவும் செம்ம ஸ்லைமுன்னு சொல்லலாம். இதான் ரியல் ஸ்லைமே. அது வந்து ஜெல்லி ஸ்லைமு, இது ஸ்லைம். ஓகேவா, மட்டும் கிடையாது, வெறும் ஸ்லைமு. இதில் அழகாக பபிள்ஸ் மேக் ஆகுது, சூப்பராக பபிள்ஸ் வருது. பாருங்களேன் இவ்வளோ பெரிய பபிள்ஸ் வந்திருக்குன்னு. பெரிய பபிள்ஸ் வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ வந்து அதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். ப்ரெஸ் பண்ணோடனையும் அது இதாகிடுச்சு, போயிடுச்சு அந்த பபிள்ஸு. இப்போ அதை எடுத்துடலாம். நான் இப்போ வந்து ஒரு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இது கிவ் அவே போட போகிறோம். அதுக்கு நீங்கள் தான் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வைக்கணும். உங்கள் வீட்டு மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வீட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட இதை, லிங்க்கை. அப்போ தான் நம்மளுக்கு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அப்போ தான் நம்ம வந்து கிவ் அவே போட முடியும். ஓகேவா, அதுக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த ஸ்லைமை நான் இழுத்து இழுத்து விளையாடுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்லைமு செம்மையாக இருந்தது. இருக்கிறதுல இந்த ஸ்லைம் மட்டும்தான். நான் ஏற்கனவே ஜெல்லி ஸ்லைம்லாம் விளையாடிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்லைம் விளையாடுறது. மட்டு ஜெல்லி ஸ்லைம்லாம் விளையாடிருக்கேன் ஃபஸ்ட் டைமில். இப்போ தான் ரியல் ஸ்லைம் விளையாடுறேன். இது செம்மையாக இருந்தது. இதுவும் வந்து ஷைனிங்காக இருந்தது, செம்ம ஷைன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம பாட்டிலில் வச்சிடலாம். இதோட பாட்டிலும் எனக்கு பிடிச்சிருந்தது. இதை வந்து நான் பவுல் ரவுண்ட் பண்ணி அதை ஓரமாக வச்சுருந்தேன். அது கொஞ்ச நேரத்தில் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. இப்போ நான் மட்டு எடுத்திருக்கேன். இந்த மட்டு வந்து சில்வர் கலர் சொல்லலாம். அது சில்வர் கலரில் இருந்தது. இதுவும் செம்ம ஷைனிங்காக இருந்தது. இது மட்டு மாதிரி தான் இருந்தது. நான் இது ஒரே ஒரு மட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாருங்களேன் இந்த மட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எனக்கு இந்த சில்வர் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவும் கொஞ்சம் நல்லா இழுக்க வந்தது. ஸ்லைம் மாதிரி ரொம்ப இழுக்க வரல, கொஞ்சம் லைட்டாக இழுக்க வந்தது. இது அழகாக கொஞ்சம் இழுக்க வந்தது, அதனால இதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுலேயே நான் பெபிள்ஸ் மேக் பண்ணலான்னு நினச்சி பெபிள்ஸ் மேக் பண்ணேன். இதில் வந்து பெபிள்ஸ் வரலன்னு நினைக்கிறேன்.
இது வந்து சுத்தமாக பெபிள்ஸே வரல. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் பெபிள்ஸ் வரவே இல்லை கடைசி வரைக்கும். இங்கே பாருங்களேன், அதனால் ஸ்லைம் கிழிஞ்சிருது கொஞ்ச நேரத்தில். அது ஏன்னா மட்டு இல்லையா, அதனால் இதில் வந்து அங்கே குட்டி குட்டி பெபிள்ஸ் இருந்தது. அதை நான் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தேன், குட்டி குட்டி தான் வந்தது. ஆனால் அதை ப்ரெஸ் பண்ணும்போது செம்ம சவுண்டு, அழகாக இருந்தது அந்த சவுண்டுலாம். நீங்கள் கூட பாருங்களேன், இந்த இதை வந்துட்டு பாக்ஸில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோமி கிளே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஃபோமி கிளே தான், இது நீங்கள் பாரிஸ் போனீங்கன்னா கிடைக்கும். இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோமி கிளே பெரிய பெரிய கடையில் மால்லலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். இது வந்து கைனெக்டிக் சாண்ட் மாதிரியும் இல்லை, ஸ்லைம் மாதிரியும் இல்லை, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கைனெக்டிக் சாண்டையும் ஸ்லைமையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி செம்மையாக இருந்தது. இதை வந்து நான் பால் பண்ணி அது பவுன்ஸ் ஆகுதான்னு பார்த்தேன், அது செம்மையாக பவுன்ஸ் ஆகினது, செம்மையாக அது வந்து துளி துளி போனது, சூப்பராக இருந்துச்சு. இது வேணால் நீங்கள் பாருங்களேன், கைனெக்டிக் சாண்ட் மாதிரி அதோட பிசுற பிசுறாக இருக்கும்ல கைனெக்டிக் சாண்ட், அந்த மாதிரி அது ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருந்தது இந்த ஃபோமி கிளேவும், செம்ம ஃபோமி கிளேன்னு சொல்லலாம். நான் திருப்பி திருப்பி பவுன்ஸ் பண்ணி பார்த்தேன், இது செம்மையாக இருந்தது. திருப்பி திருப்பி நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்லைமையும் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். கொட்டினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழே தான் அதுக்கு எல்லாத்தையும் கொட்டுறேன். நான் ஃபோமி கிளேவை ப்ளஸ் பண்ணி வச்சிட்டேன்னா, அப்புறமா இது வாட்டர் ஸ்லைமை கொட்டிட்டேன். அப்புறம் மட்டு இருந்தது இல்லை நம்மக்கிட்ட, ஒரு மட்டு ரிவ்யூ பண்ணோம்ல, சில்வர் கலர் மட்டு, அதையும் வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் ஸ்லைமையும் வச்சுக்கலாம். இது நாளத்தையும் நான் வச்சுக்கிட்டேன். இது நாளத்தில் எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது இந்த ஜெல்லி ஸ்லைம் தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஜெல்லி ஸ்லைமை பாருங்களேன், வாட்டர் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வருது எல்லா பிளேஸ்லேயும். அப்படியே அது இது வாட்டர் நம்ம தரையில் போட்டோன்னா அது அப்படியே பரவும்ல. இந்த கைனெக்டிக் சாண்ட் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஸ்லைம் கிளே எது வேணாலும் அதுக்கு பேர் சொல்லலாம், அது பேர் வேணால் ஃபோமி கிளே தான். செம்மையாக இருந்தது. இப்போ வந்து மட்டு, இந்த மட்டும் செம்மையாக தான் இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மட்டோட கலர். இந்த மட்டு அப்படியே சில்வர் கலரில் இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்லைம் தான், ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்லைம் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்லைமு இது வந்து நியூ மாடலாக இருந்தது, இந்த பாட்டில் கூட எனக்கு. இங்கே பாருங்களேன், நான் எல்லாத்தையும் சும்மா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.